மக்களே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணோம் ஈஷா போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் பிளானிங் எவ்வளோ சொதப்பினால ஈஷா எங்களுக்கு எவ்வளோ சொதப்புச்சு, எங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி பண்ணாமல் தவிர்க்கலாம், இதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கற்றுப்பீங்க. ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் கைஸ், நான் தான் உங்கள் ஈஷா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எங்களோட அந்த ஈஷா பயணம் தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் அது எப்படி எங்களுக்கு ஃபுல்ஃபில் இல்லாமல் போச்சு, எதனால் வந்து எங்களுக்கு அது இன்கம்ப்ளீட்டாகவும் போச்சு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ. இங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜக்கி வாசுதேவ் வந்து 1992 வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் 1993 ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கோயம்புத்தூர் ரீஜனை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு போல, இந்த மாதிரி ஈஷா ஃபவுண்டேஷன். அண்ட் 93 சூஸ் பண்ணதுக்கப்புறம் 94 தான் வந்து இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த இடத்தையே அவர் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் அந்த தூரத்துல இருக்கே அந்த மலையை தான் நீ சாணம் பிடிக்கணும். அந்த மலையை நீ சாணம் பிடிக்கணும். மலையை சாணம் பிடிக்கவா? ஆமா. ஹரி, எப்படி ஃபீல் பண்ற? டீஷாக் வந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றியா? பொட்டக்காடு பொட்டக்காடு நடுவுல ஒரே ஒரு சைடு இதான். வேணா வேணான்னு படிச்சு படிச்சு கேட்டீங்களா? படிக்கிறானா கேட்டீங்களா? பாடுறா, அங்க பாடுறா சிவன் பாரு எப்படி இருக்காரு பாரு, மலைக்கு நடுவுல. சிவனோட மொத்த அந்த உருவத்துக்கு ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு அந்த முன்னாடி இருக்கிற கோபுரத்தோட டாப் வந்து ருத்ராட்ச மாதிரி ஒரு அழகாக வச்சுருக்காங்க. ப்ரொபோஷன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த நேரமே வந்துருந்தேன்னா ஒழுங்காக போயிருந்துருக்கலாம். உன்னால்தான் ஈஸியாக உன்னால தான் கரெக்டாக 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ தான் முதல்லேருந்தே பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஈஷா. ஈஷான்ட்டு யாரு? நீ தான்டா. நான் இல்லைடா, நீ தான்டா. தலைவரை மறந்துட்டு நான் ஒரு பார்ட் இருந்தாலும் நீ இன்னொரு பார்ட் இருக்குல்ல, அதனால்தான் கன்ஃபியூஸ் ஆனது. மக்களே, தயவு செஞ்சு ஈஷாக்கு வரதா இருந்தால் ஈவினிங் பிளான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மதியானத்தில் பிளான் வச்சிடாதீங்க, ரொம்ப சூட சூடாக இருக்குது. இந்த மாதிரி கேப் போட்டால் பிரச்சனை இருக்காது. இருக்கா பிரச்சனை? இருக்குடா பிரச்சனை, இருக்கான். கேப் போட்டாலே பிரச்சனை இருக்குது. ஸோ முடியலை. இல்லை, தண்ணி இல்லை. என்ன பிரச்சனைனா, இந்த சுற்றி நடுவில் மட்டும் சிவன் இருக்கார், பட் சுற்றி வந்து லேண்ட்ஸ்கேப் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அந்த மலைலாம் பார்க்க நல்லாயிருக்கு, பட் லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை எடுத்துட்டாங்களா? கான்ட்ரவர்சி தான், போட்டு விடு, கோர்த்து விடலாம் தானே பார்க்குறேன். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் இல்லாதனால ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 மரமாக வச்சுருக்கலாம். இந்த மதியான டைமில் வரவங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குங்க, நடக்க முடியல. இங்கேருந்து ஒரு 500-700 மீட்டர் இருக்கும் இது. பட் அவர் அப்படி கிட்ட போக போகும் அப்படி சிவன் பெருசாகிட்டே இருக்காரு. அது நல்லாயிருக்கு பார்க்குறேன், வியூ வைஸ் நல்லாயிருக்கு. ஈவினிங்கில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் மதியானம் ரொம்ப ட்ரையாக, ஏதோ பாலைவனத்தில் நடந்த ஒரு ஃபீலிங் தான். அண்ட் மெயின் அந்த சிவன் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து 112 மீட்டர் வந்து சொல்கிறாங்க ஹைட்டு. அண்ட் இது அந்த சுற்றி இருக்க அந்த வெள்ளையங்கிரி மலையோட ஃபுட்ஹில்ஸில் இருக்கனால அது ஒரு விதமான ஒரு டிவைன் வைப் கொடுத்துட்டு தாங்க இருந்தது. அண்ட் பிப்ரவரி மாதம் 2017 தான் இந்த சிவன் ஸ்டாச்சு வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரே வந்திருக்காராம். ஸோ ஒரு சைலண்டாக ஒரு என்ட்ரி மாதிரி போகுது இந்த இடத்துல. அதுக்குள்ளே மட்டும் வீடியோ எடுக்க வேணாம்னாங்க, பட் நீங்கள் வெளியிலலாம் வந்தால் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அது ஒரு ப்ரேயர் ஏரியா மாதிரி தனியாக இங்கே ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. செமையாக பண்ணியிருக்காங்களா? கிட்டே வந்து பார்க்கும்போது சாமாயிட்டாக இருக்கு. 200 ஃபீட் இருக்குமா? 200 ஃபீட் இருக்கும்டா. பாருங்க, சூழா இதை மாதிரியே ரெயிலிங் வச்சுட்டானுங்க. ருத்ராட்சமான அவன் ருத்ராட்சன் தான், அதான் சொன்னாங்களே. ஏதோ நிறைய எக்கச்சக்க ருத்ராட்சம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பாங்க. அண்ட் இந்த 112 மீட்டர் ஹைட்டில் இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு 20,000 தனித்தனியான ஒரு அயன் பீசஸ்லாம் எடுத்து தான் சேர்த்து வச்சு இதை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இதோட மொத்த வெயிட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 டன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், அழகாக இங்கே ஒரு மாட்டு வண்டி வேறு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இந்த மாட்டு வண்டி வந்து நம்ம புக் பண்ணிக்கணும் போல். ஸோ இது வந்து ஆக்சுவலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் ஸ்டாச்சுக்கு பின்னாடி. ஸோ நான் வந்து வீடியோலாம் பார்க்கும்போது என்ன நினச்சேன், சிவன் ஸ்டாச்சுக்கு முன்னாடியே தான் இந்த மாட்டு வண்டி ஆக்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. பட் அங்கே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது. அங்கே தான் ரொம்ப வெயிலாக இருந்தது. பட் அவர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறதுக்கு வந்து இந்த மாட்டு வண்டி ஆக்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எதாவது புக் பண்ணிவிட்டு அது வழியாக கூட நீங்கள் ஏறி நடந்து போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ ஒரு சிலையோட ஒரு அப்பர் பார்ட், ஒரு மனுஷனோட ஒரு அப்பர் பார்ட்டை காமிக்கிற மாதிரி ஒரு சிலையிலேயே இதுதான் இருக்கிறது பெரிய சிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க போல. லைட்டிங்லாமா? லேசர் லைட். மக்களே, நம்ம ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா ரெண்டு போல் தெரியுதா, இங்க ஒன்று
அந்த கார்னர்ல ஒன்று. ஸோ இது வந்து அப்படியே ஒரு லைட் ஷோ மாதிரி வந்து ப்ளே பண்ணுவாங்க போல ஈவினிங். அதில் ஏறி இது ஓப்பன் பண்ணியிருக்கு அதான் அந்த லேசர் லேசர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுலேருந்து டேரெக்டாக அங்கே லைட்டிங் அடிக்கிற மாதிரி வச்சுருவாங்க போல. ஸோ பட் அதுக்கு நம்ம ஈவினிங் வரணும், நம்மளுக்கு ஈவினிங் டைம் இல்லை. ஈவினிங் நம்ம திருப்பூர் போகணும் கல்யாணத்துக்கு. அதுக்காக தான் வந்தது. ஆமாம். ஸோ அதனால தான் இந்த அவசர அவசரமாக இந்த வெயிலில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்களே, நாங்கள் வந்து உள்ளெல்லாம் ஃபுல்லாக போகல, ஃபுல் டூர் பண்ணல. ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை, ஃப்ரெண்டோட கல்யாணம், அதுக்கு தான் இந்த பிளானே போட்டது. அது என்னாச்சு, எங்களுக்கு காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் போனதில். ஸோ ஃபுல்லாக போயிருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து 1 hour ஆகும். 1 hour ஆச்சுன்னா நாங்கள் திருப்பூர் போகிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ கல்யாணமே மிஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணோம்னா, பெஸ்ட்டு மேலே இந்த ஆதியோகி பார்த்தாச்சு, அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இன்னொரு நாள் வரும்போது வேணால் அதை பார்த்துடலாம் ஃபுல்லாக அப்படின்னு. பட் என்ன தான் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு வெயிலில் மட்டும் வராதிங்க. வெயிலில் வந்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சராக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ஆதியோகி வரைக்கும் வரதே வந்து ஒரு பொட்டல் காடு தான். நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும், ஏதோ டெசர்ட்டில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் மலை, தென்னை மரம், அதுன்னு இருக்கும். அந்த மரத்தில் ஒரு 4 மரத்தை இந்த சைடில் வச்சிருக்கலாம், நல்லா அழகாக நடந்து வந்துருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷன் இல்லாதனால நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஃபுல்லாக வெயிலில் வர மாதிரி இருக்குது. தொப்பி கிப்பி போட்டாலும் சரி, இல்லை குடை பிடிச்சாலும் சரி, வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், நடந்து வரவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டு தான் வராங்க. அந்த வியூ, ஓவரால் வியூலாம் சூப்பராக இருக்குது. ஈவினிங்கில் வந்தால் வைப் இன்னும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் பின்னாடி போய் ஃபுல்லாக பார்த்துருப்போம், ஏன்னா அந்த லொக்கேஷன்லாம் இன்னும் நல்லாயிருக்குமா. அதே மாதிரி ஒரு கைடட் டூர்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் எதாவது பேக்கேஜ் புக் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour ஃபுல்லாக போய் சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வர மாதிரி தான் வாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், சரி ஓகே போயிட்டு ஒரு 1.5 hours அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறனால பட் இதே பார்த்துட்டோம், இதே நல்ல வைப்பாக தான் இருக்குது. வெயில மட்டும் கொஞ்சம் டோன் பண்ணியிருந்தா, கொஞ்சம் ஓவர் காஸ்ட்டாக இல்லை கிளைமேட்டே மாறி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்னென்னா, இந்த பாலைவனத்தில் ஃபுல்லாக நடந்து வந்ததுக்கப்புறம் நல்லா தனிதாக எடுக்குது. ஸோ இந்த மாதிரி இளநீ கடை, ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது சோடா கடைலாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வாங்கி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நல்ல ஒரு நல்ல ஒரு மேட்டர் இருக்கு. ஸ்டாப் போட்டு கொடுடா, புடி எல்லாத்துக்கும் அதே கலர் புடுறா, எல்லாருக்கும் அதான்டா. இது மட்டும் நல்ல கலராக இருக்கு, அது எடுக்க மாட்டேங்க. நல்லா இருக்கு, ஸ்மார்ட் டேஸ்ட். இன்னொன்று வாங்கடா, இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு நல்லா இருக்கு. அண்ணா எவ்வளோண்ணா இது, 40 rupees? 50 rupees? அண்ணா 50 rupees செவல்னி, கிரீன் அல்லி வந்து 40 rupees நினைக்கிறேன். ஓகே நைஸ். அண்ட் இதில் நாங்கள் மெயினாக மிஸ் பண்ண விஷயங்கள் தான் ரொம்ப ஆர்கிடெக்சரலான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் கிடச்சா அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா அந்த ஆர்கிடெக்சரோட ஜாமெட்ரி யூஸ் பண்ணி நிறைய வித்தியாசமான பில்டிங்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ தியான மண்டபம், அப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒரு டிவைனான ஒரு தண்ணிக்குள்ளே இறங்குற ஒரு ஸ்பாட்டு, எல்லாத்துலேயும் அந்த மெட்டீரியல்ஸை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி, அதோட டோமை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி, ஜாமெட்ரி யூஸ் பண்ணி ஆர்கிடெக்சரெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்களா உள்ள. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல பிளான் போட்டு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துடணும். அந்த ஒரு மைண்ட் தான் இருக்குது ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் மெயினாக வந்ததே அதுக்கு தான். பட் எங்கள் டைமிங்கும் சரியில்லை, எங்கள் பிளானிங் சரியில்லை, சரி ஈஸியாக தானே அப்படின்னு சொல்லி ஜாலியாக வந்தோம். பட் அது வந்து இப்படி மாறும்னு சொல்லி நாங்கள் நினச்சே பார்க்கல. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல நல்ல கூலாக இருக்க டைமில் போய் அந்த ஈஷா வந்து அந்த லைட் ஷோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த தியான லிங்கம் இதெல்லாம் வந்து பின்னாடி நல்லா அந்த ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன், ஈஷாவோட ஃபுல்லான வீடியோவை. அண்ட் இதுதான் மக்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.